நீட் தேர்வு கொண்டு வந்தால் மட்டும்தான் ஒரு சிறந்த மருத்துவரை உருவாக்க முடியும் என பாஜக கஜபதி தெரிவித்துள்ளார். கடந்த நீட் தேர்வில் வினாத்தாள் வெளியானது நாடு முழுவதும் நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டம் நடைபெற்று வருவதாக சென்னை புதுப்பேட்டையைச் சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகியான கஜபதி அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் ஒரு சிலர் செய்யும் தவறினால் நீட் தேர்வே கூடாது என கூறுவது ஏற்புடையதல்ல. தேர்வு முறைகேடு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். அந்த வகையில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது. ஆனால் எதிர்க்கட்சிகள் குழப்பங்கள் உண்டாக்குவதற்கான செயல்களில் ஈடுபட்டு வருகின்றன. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சிந்திக்க வேண்டும். மாணவர்களின் மருத்துவ கனவை சீரழிக்கக்கூடாது. நீட் தேர்வு முழுமையாக அமல்படுத்த எதிர்க்கட்சியினர் ஒத்துழைப்பு தர வேண்டும். அப்போதுதான் சிறந்த மருத்துவர்களை உருவாக்க முடியும் என தெரிவித்தார். சகோதரர் பேசுகிறேன். நீட் தேர்வு, நீட் தேர்வை போட்டு இங்க புலம்பிக்கிறாங்க. நீட் தேர்வு இருக்க வேண்டியதுதான். சில மாநிலங்களில், வட மாநிலங்களிலே க்வெஸ்சன் பேப்பர் அது திருடப்பட்டு பப்ளிக் போஸ்ட் பண்ணதால அது சில இடங்களில் தவறு நடந்திருக்கின்றது. அது தவறுக்குரிய தண்டனை கிடைக்கும். அது எப்படி நடந்து, எதுவாக நடந்து, எந்த மூலியமாக, யார் மூலியமாக நடந்தது, இவையெல்லாம் கண்டு மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. அப்படி இருக்க இங்கே மக்களை தூண்டிவிட்டு அராஜக வழியிலே நீட் தேர்வை தடை செய்துவிட, இந்தி போராட்டத்தை எப்படி தடுத்தினாமோ அவ்வாறு நடத்தலாம் என்று யோசனை செய்வது தவறு. மக்களை தீவிரவாதத்தில் இறங்குவதே தவறு. படிக்கும் மாணவர்களை நீட் தேர்வு வேண்டாம் என்று கூறி அவர்களை எடுத்து வருது ஒரு ஆளு கட்சி. இவ்வாறு செய்வது தவறு என்று கூறுகிறேன். உதாரணத்து கொண்டு சொல்ல பாய்கிறேன். ஃபர்ஸ்ட் இஎஸ்எஸ்சின்னு ஒன்று 8வதுல இருந்தது, அப்புறம் எஸ்எஸ்சியில் வருது, எஸ்எஸ்சின்னு ஒன்று வந்தது. அதாவது வடிகட்டி அனுப்புனாங்க. அப்பயே நீட்டுக்கு தேர்வுக்கு உண்டான வழிமுறைகளை செய்து வந்தாங்க. இஎஸ்எஸ்சின்னா 8வது பாஸ் பண்ணலன்னா அவங்க கண்டமாக ரிஜெக்ட் பண்ணாங்க. அப்புறம் எஸ்எஸ்சின்னு வந்தது. இப்படி நீட் தேர்வு வர்றதால வடிகட்டி நல்ல திறமையான டாக்டர்கள் வர முடியும். அதே நேரத்திலே கல்லூரியிலே இப்போது போராட்டம் நடத்துவது மக்கள் மாணவர்கள் அல்ல, அதாவது கல்லூரியின் உரிமையாளர்கள் இதை மிக விபரீதமாக எடுத்து செல்கிறார்கள். ஏனென்றால் அதிக சீட்டு வைத்து அதிக லாபம் சம்பாதிக்கலாம், லட்சக்கணக்கில் லாபம் சம்பாதிக்கலாம், ஒரு சீட்டுக்கு 1 கோடி சம்பாதிக்கலாம், யார் வேணாலும் சேர்த்துக்கலாம், எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம், எந்த முறையில் வேணாலும் சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட மதிப்பை விட குறைவாக இருக்கின்றார் என்றால் அவருக்கு முதலிடம் கொடுத்து 1 கோடி பெற்றுக் கொண்டு கல்லூரி நடத்தலாம் என்றது. இப்போது கல்லூரி நடத்த முடியல, காரணம் பணம் அல்ல. அதுவால இவங்களுடைய தூண்டுதலாக தான் இந்த நீட் தேர்வை எடுத்துட்டு வந்து போராட்டத்தை தீவிரப்படுத்தணும்னு ஆசைப்படுறாங்க. அது ஒரு காலம் நடக்காது. பிஜேபி மத்திய அரசு பயங்கரமாக இருக்கிறது. நீ எப்படி வடிகட்டி உன்னை திறமையான டாக்டர்கள், திறமையான இன்ஜினியர்கள், திறமையான தொழில் வளமற்றவர்கள், கூர்மையான புத்தி உள்ளவர்கள், விஞ்ஞானிகள் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் இவர்கள் என்னை போல 8வது 6வதுல 3 வருஷம் பைலட்டை என்ன வந்து டாக்டர் ஆகணும்னா எந்த விதத்தில் நாயா? நான் 6வதுல 3 வருஷம் ஃபெயிலு, என்ன டாக்டர் ஆகுனா நான் என்ன செய்வேன்? நான் 6வது ஃபெயில் ஆகிட்ட கூட கோழிகளில் வந்து டாக்டர் வேலை செய்கிறேன். ஆனால் இவங்க 6வது ஃபெயில் ஆகிட்டா கூட எம்பிபிஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்து நம்முடைய மனித இனத்தை பார்ப்பதற்காக செய்கிறார்கள். அது அறியாமைய அவங்க உள்ள வந்து என்ன செய்வாங்க? ஆப்ரேஷன் பண்ணுறத கத்தி, அதாவது கத்திரிக்கோல உள்ள வச்சுருவாங்க. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பின்னாடி கோணி ஊசில் கூட தைப்பாங்க. ஆகையில் நீட் தேர்வு நிச்சயம் வேணும். நீட் தேர்வு திறமையானது தான். அது எதிர்ப்பவர்களை வீர் கொண்ட எடுக்கணும். அவரை அதாவது அந்த கல்லூரிகள் செய்ததுதான், கல்லூரிகளுடைய எடுப்பா எக்கச்சக்கமாக கல்லூரிகள் தந்துட்டாங்க. எல்லா கட்சிக்காரர்கள் தான் சம்பாதிக்க தான் தந்தாங்க. மன மக்கள் மத்தியில் நல்ல பேர் வாங்கணும். குறைந்த மார்க் வாங்கியவர்களுக்கு டாக்டர் சீட்டு கொடுக்கணும் இல்லை. குறைந்த மார்க் வாங்கியிருந்தாலும் அதிக பணம் கொடுத்தால் அவனுக்கு முதலிடம் கொடுத்து டாக்டர் ஆக வேண்டும் என்ற குறிக்கோளில் நம்முடைய போல என்னை போல வசதி படைத்தவர்களுக்கு கொடுத்து அந்த கல்லூரிகளை ஒவ்வொன்றும் அங்கே உள்ள திறமை இருக்காது, அங்கே டீச்சிங் நல்லா இருக்காது, அவங்க படப்படிப்பு சரியாக இருக்காது. ஆகையால் திறமையான டாக்டர் வரணும்னா நீட் வேண்டும் 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 என்று கூறிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன்.
நன்றி, வணக்கம்.